இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீது சர்வதேச விசாரணைக்கு சாத்தியம், அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தகவல். ஈஸ்டர் தாக்குதல், ஐநா அலுவலகத்தில் முறையிட செல்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி. வரவு செலவு திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு சலுகைகளை வழங்குமாறு ஜனாதிபதியிடம் விசேட கோரிக்கை. சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாம் தவணை இந்த மாதம் கிடைக்காது, வேர்ல்ட் ரிசர்ச் நிறுவனம் தெரிவிப்போம். மக்களுக்கு பேரடி, மீண்டும் அதிகரிக்கப் போகும் எரிபொருள் விலை. இலங்கை வந்துள்ள பிரபுதேவா, பிரதமருடன் விசேட சந்திப்பும். வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீடிப்போம். போதைப்பொருள் அச்சுறுத்தலை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் அவசர அறிவிப்போம். சட்டவிரோதமாக வெளிநாடு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிப்போம். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை நடத்துவதற்கான சாத்தியம் உண்டு என்று அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உலகளாவிய குற்றவியல் நீதிக்கான தூதுவர் ஃபெத்வான் ஸ்காக் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உலகளாவிய குற்றவியல் நீதிக்கான தூதுவர் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்களில் அமெரிக்கர்களும் உயிரிழந்திருப்பதனால் இந்த விடயம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை நடத்துவதற்கான சாத்தியம் உண்டு என்றும் இதுகுறித்து தாம் ஆராய்வதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஈஸ்டர் தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சர்வதேச விசாரணையை முன்னெடுக்குமாறு எதிர்வரும் திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்திடம் கோரிக்கை முன்வைக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை கொழும்பிலுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்திற்கு சென்று இது தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறு தானும் ஒரு கோரிக்கையை முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பொருளாதார பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு நிதியமைச்சர் ரீதியில் ஜனாதிபதியிடம் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைக்க ஸ்ரீலங்கா, பொதுஜன பிரமுன மற்றும் மக்கள் ஐக்கிய முன்னணி ஆகியன தீர்மானித்துள்ளன. ஸ்ரீலங்கா, பொதுஜன பிரமுன மற்றும் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர்கள் இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைக்க உள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன அதன் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சே மற்றும் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோர் தலைமையில் அண்மையில் கூட்டம் இடம்பெற்றது. இதன்போதே நாட்டு மக்கள் கடுமையான பொருளாதார அழுத்தத்தில் உள்ளதால் அவர்களுக்கு நிவாரண வேலை திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவது அவசியம் என்று ஜனாதிபதியிடம் விசேட கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த மாத இறுதியில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தெரியவருவதாவது உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் இந்தியாவிற்கு செலுத்தப்பட வேண்டிய கடன் தொகைக்கான அறவீடு உள்ளிட்ட காரணங்களால் இந்த மாத ஆரம்பத்தில் இலங்கையில் எரிபொருள் விலை கணிசமாக அதிகரிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இந்த மாத இறுதியில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலியக் கூட ஆவணத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை பாரியளவில் அதிகரித்துள்ளது. அதேவேளை கடந்த மாதம் $80 இருந்த மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை தற்போது $90 கடந்துள்ளது. இந்த மாத இறுதியில் மசகு எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் அடுத்த மாதம் ஆரம்பத்தில் எரிபொருள் விலைகளை கணிசமாக அதிகரிப்பது குறித்து எரிசக்தி அமைச்சு இப்போதே சிந்திக்க ஆரம்பித்துள்ளதாக அறிய முடிகின்றது. இதேவேளை எரிபொருள் விலை தொடர்பான தீர்மானம் இந்த மாத இறுதி அமைச்சரவை கூட்டத்தின் போது எடுக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படுகின்ற நிதி நிவாரணத் தொகுதியின் இரண்டாம் தவணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் குறித்த நிதி இந்த மாதம் கிடைக்கப்படாது என்று வேர்ல்ட் ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வேர்ல்ட் ரிசர்ச் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி நிஷாண்டி மெல் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்தார். அத்துடன் குறித்த நிதி இந்த மாத இறுதிக்குள் வழங்கப்படுமாயின் 2 மாதங்களுக்கு முன்னதாக மதிப்பாய்வினை மேற்கொண்டிருக்க வேண்டுமென்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் செயற்பாடுகள் சற்று மந்தகதியில் காணப்படுவதால் சர்வதேச நாணய நிதியத்தின் மதிப்பீட்டு பணிகள் தாமதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய பல்வேறு நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்துள்ளதாக வெரட் ரிசர்ச் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான சர்ச்சைக்குரிய வாத விவாதங்களுக்கு உள்ளான ஜோனிக் சோனிக் என்ற நபர் அப்போது அரசு புலனாய்வு சேவையின் முஸ்லீம் பிரிவுக்கு பொறுப்பாக செயல்பட்டு வந்த போலீஸ் பரிசோதகர் சினத் பண்டாரா என்று ஜெனீவாவில் வசிக்கும் புலனாய்வு ஊடகவியலாளரான ஸ்ரீலால் பிரியந்த் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவிலிருந்து இணையதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார். சோனிக் சோனிக் என்ற இந்த சினத் பண்டாரா என்ற அதிகாரி ஜக்ரான்களுடன் மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தார். சோனிக் சோனிக் என்ற புனைப்பெயரில் அறியப்படுகின்ற போலீஸ் பரிசோதகர் சினத் பண்டாராவிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள அப்போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நடத்தி வந்த ஷானி அபேசகரம் முயற்சித்தார். அப்போது அரசு புலனாய்வு சேவையில் பணியாற்றிய பிரதிபலிஸ்மா அதிபர் ஷானி அபேசகரவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரணைகள் நடத்துவதை கைவிடுமாறு கூறினார் என்றும் ஸ்ரீலால் பிரியந்த தகவல் வெளியிட்டுள்ளார். திரைப்பட படப்பிடிப்பிற்காக இலங்கை வந்துள்ள பிரபல நடிகரும் நடனக் கலைஞருமான பிரபுதேவா பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்துள்ளார்.
இது குறித்த புகைப்படங்களை பிரதமர் அலுவலகம் தமது உத்தியோக இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. உத்தேச தேர்தல் சட்டமூலத்தின் மூலம் தற்போதைய தேர்தல் சட்டங்களால் நிர்ணயிக்கப்பட்ட அபராத தொகைகள் போதுமானதாக இல்லாததால் தற்போதைய நிதி நிலைமைக்கு ஏற்றவாறு அபராதங்கள் புதுப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேர்தல்கள் சட்டமூலம் மற்றும் சிவில் நடைமுறை சட்டமூலம் ஆகியவை நாடாளுமன்றத்தில் நீதி மற்றும் சட்டத்தை மதிக்கின்ற சமூகம் குறித்து துறைசார் மேற்பார்வை குழுவால் பரிசீலிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் டபிள்யூ டிஜே செலவிரட்ட தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் மேற்படி சட்டமூலங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் சட்டமூலத்தின் மூலம் 2023 ஆண்டின் 3 இலக்க தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்திற்கு அமைய தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 21 நாட்களுக்குள் தேர்தல் மனு தாக்கல் செய்வதற்கான நேரத்தை 42 நாட்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படி அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் அல்லது வேட்பாளர்களை தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 21 நாட்களுக்குள் தேர்தல் செலவுகளை சமர்ப்பிக்க வேண்டும். தவறினால் தேர்தல் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் கூறப்படுகின்றது. இதன் காரணமாக புதிய திருத்தத்தின் மூலம் கால அவகாசம் 42 நாட்களாக மாற்றி அமைக்கப்படும் எனவும் மேலும் இந்த சட்டம் மூலம் தற்போதைய நிதிநிலைமைக்கு ஏற்றவாறு அபராத தொகையை திருத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் வேகமாக பரவிருக்கின்ற போதைப்பொருள் அச்சுறுத்தலை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கும் ஒழிப்பதற்கும் நடைமுறைப்படுத்த வேண்டிய வழிமுறைகள் குறித்து முன்மொழிவுகளையும் கருத்துக்களையும் அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் வேகமாக பரவிருக்கின்ற போதைப்பொருள் அச்சுறுத்தலை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கும் ஒழிப்பதற்கும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆராய்ந்து அது பற்றிய அவதானிப்புகளையும் விதப்புரைகளையும் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்காக கடந்த ஜூன் மாதம் 8 அமைக்கப்பட்ட பாராளுமன்ற விசேட குழுவினால் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தமது முன்மொழிவுகளையும் கருத்துக்களையும் எடுத்து மூலம் மின்னஞ்சல் முகவரிக்கு அல்லது செயலாளர் நாடாளுமன்ற விசேட குழு, இலங்கை நாடாளுமன்றம், ஸ்ரீ ஜெயவர்த்தன கோட்டை என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்க முடியும். இதற்கமைய ஆர்வமுள்ள தரப்பினர் 2023 அக்டோபர் 12 முன்னர் தமது முன்மொழிவுகளையும் கருத்துக்களையும் அனுப்பி வைக்க முடியும். சட்டவிரோதமான முறையில் தொழிலுக்காக வெளிநாடு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இவ்வாறான 2500 வரையான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி சிலவிரட்ன தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தில் குறித்த எண்ணிக்கை 1900 காணப்பட்டது. சட்டவிரோதமாக வெளிநாடு செல்வதை தவிர்க்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி சிலவிரட்ன மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளுடன் தொடர்புடைய 100 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி சிலர்ஜாப்பா தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் இந்த வருடத்தில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டுக்கு பணியாளர்களை அனுப்பியமை தொடர்பிலும் தனிநபராக அல்லது குழுவாக வெளிநாட்டு தொழிலுக்காக அனுப்புவதாக தெரிவித்து பண மோசடியில் ஈடுபட்டமை தொடர்பிலும் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 100 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் தனிநபர்களாக குழுக்களாக செயற்பட்ட 90 பேரும் அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டு பணியாளர்களை அனுப்புவதற்கு முற்பட்ட 9 நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாட்ஸ்அப் மூலம் 44 வயதுடைய பெண்ணுடன் குறுஞ்செய்தி பரிமாறியதற்காக கடத்தப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்ட 21 வயதுடைய இளைஞன் 5 பின்னர் உயிரிழந்துள்ளதாக சபுகஸ்கந்த காவல்துறையினர் தெரிவித்தனர். April 19 ஆண் மற்றும் பெண் சந்தேக நபர்களால் தாக்கப்பட்ட இளைஞன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சுய நினைவின்றி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக குறித்த இளைஞனின் சமூக வலைதள கணக்கினூடாக செய்திகளை பரிமாறிக்கொண்ட பெண் அவரது தாய், கணவர் மற்றும் இருவர் தப்பி சென்று அவர்கள் வாழுகின்ற கிராமங்களில் தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் ஹவுரன்கெத்த பம்பரகம பிரதேசத்தைச் சேர்ந்த இந்துநில் சாமர காரிய பெருமை என்ற 21 வயதுடைய இளைஞர் என்றும் அவர் கொரிய மொழி பாடத்தில் கல்வி கற்று வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். வாட்ஸ்அப் சமூக வலைதள கணக்கின் ஊடாக அடையாளம் காணப்பட்ட பெண்ணுடன் குறித்த இளைஞன் குறுஞ்செய்திகள் மற்றும் புகைப்படங்களை பரிமாறிக்கொண்டதாகவும் குறித்த பெண் 44 வயதுடைய திருமணமானவர் என்பது இளைஞனுக்கு தெரியாது என்றும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.